சர்க்கரை நோயா? சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட ஆறாத புண்ணா? கால்களை விரல்களை இழக்க வேண்டும் என்று பயமா? எந்த கவலையும் வேண்டாம். வள்ளலார் டயோவுன் கியூர் மருத்துவமனை, சுண்டப்பாளையம், கோவை. ஆனாலும் ஜனங்க காசுக்காக ஓட்டு போடுறாங்க, இது என்ன ஜனநாயகம்? இது ஏன் மக்கள் புரியறதில்ல? பிரியாணி குவார்ட்டர் பணம் வாங்கி கொண்டு தேர்தலில் வாக்களிக்க கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாக சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் கோவையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். கோவை ரயில் நிலைய சந்திப்பில் இருந்து சவப்பெட்டியுடன் ஊர்வலமாக புறப்பட்ட சுயேட்சை வேட்பாளர் நூர் முகமதுவை காவல்துறையினர் மடக்கி சவப்பெட்டியை பறிமுதல் செய்து கொண்டு சென்றனர். பின்னர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நடந்தே வந்த சுயேட்சை வேட்பாளர் நூர் முகமது ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார். மக்கள் பணத்தை வாங்கி ஓட்டு போடுறாங்க, ஜனநாயகத்தில் ஜனநாயக சுதந்திரம் வேணும்னு சொல்லி போட்டு போராட்ட வீரர்கள் எத்தனை பேர் மரணித்தார்கள், எத்தனை எல்லாம் குண்டடிபட்டு இறந்தார்கள், அது எல்லாமே தெரியும். ஆனாலும் ஜனங்க காசுக்காக ஓட்டு போடுறாங்க, இது என்ன ஜனநாயகம்? ஜனநாயகத்துல என்ன பண்ணணும்? ஜனநாயகம் எதுக்காக வாங்கி கொடுத்தாங்க? பணத்துக்காகவா வாங்கி கொடுத்தாங்க? இது ஏன் மக்கள் புரியறதில்ல? யாரோ ஏதோ பண்றாங்கன்னா இவங்க மக்கள் நிக்கணும், ரோட மறிக்க வேண்டாம், கலங்கடி போற வழி மறிக்க அப்படி வந்து கொடுத்துருவாங்க. ஜனநாயக உரிமையை பாதுகாக்க தேர்தலில் வாக்காளர்கள் யாரும் பணம் வாங்கி கொண்டு வாக்களிக்க கூடாது, அப்படி வாக்களித்தால் சவத்திற்கு சமம் என்பதை வெளிப்படுத்தும் விதமாகவே சவப்பெட்டியை கொண்டு வந்ததாக தெரிவித்தார். பின்னர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலர் சர்மிளாவிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நூர் முகமது இதுவரை ஜனாதிபதி தேர்தல், துணை ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற சட்டமன்றம் கவுன்சிலர் என 41 தேர்தல்களில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இன்று 42 வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். இவர் கோவை மாநகராட்சியில் முன்னாள் கவுன்சிலராக பொறுப்பில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.